புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்கோங்க. நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிக் டேட்டாவில் பண்ணியிருக்கோம். இது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ல பண்ண ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுங்க. இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டியில் வந்து நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ அவார்ட்ஸுங்க, இவ்வளோ ரெகக்னேஷன், இவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ண யாருமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கம்ப்ளீட்டாக வந்து பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல்ன்ற மாதிரி வந்து ரெண்டு லெவல் ஆஃப் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா, பேசிக்ஸில் வந்து டெக்னாலஜி நான் ஐடியிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, மெக்கானிக்கல், சிவில், எல்லா பேக்ரவுண்ட்லேருந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே வந்து லைக் பேசிக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு நடத்த மாதிரி நாங்கள் நடத்துவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்க. அதாவது எப்படி நடத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோடிங் சொல்லித்தரது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ரெண்டு லைன் கோட் இது எப்படி வேலை செய்யும், அதையே நான் ஒரு நாலு லைன் ஆக்கினா எப்படி வேலை செய்யும், அதே வந்து ஒரு ஆறு லைன் ஆக்கினா எப்படி வேலை செய்யும், அது ஒரு பத்து லைன் ஆக்கினா எப்படி வேலை செய்யும்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் அனிமேஷன் முறையில் கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லைக் சின்ன சின்ன பொருட்கள் மூலமாக, நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் மூலமாக சொல்லித்தரும்போது எதையுமே நம்ம மறக்க மாட்டோம். ஒரு ஏஐ போர்ட்டல் நாங்கள் வச்சுருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல், அது மூலமாக கோடிங் சொல்லித்தரதுன்ட்டு வெவ்வேறு லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வகையில் இல்லைனாலும் இன்னொரு வகையில் அவங்க ட்ரெயின் ஆகிடுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்வியூக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நார்மலாக இருக்கிற கிளாஸ் இல்லாமல் இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க ப்ரொஃபைல் பில்ட் ஆகிடும். இது மூலமாக ஈஸியாக வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கிடுறாங்க. இது மூலமாக வேலைக்கும் போயிடுவாங்க. கடைசி ஒரு 50 நாளில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கு மேலே நம்ம கம்பெனி வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களையுமே அப்ரோச் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள் வேணும் எங்கள்கிட்டையும் கேட்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்திருக்குங்க. ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நம்ம கம்பெனிக்கே வந்து ஆள் எடுத்துகிட்டு போயிட்டும் இருக்காங்க. இதெல்லாமே நம்ம கம்பெனியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சென்னையில் இருக்கிற கம்பெனி அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட கம்பெனி, எல்லா கம்பெனிலையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாங்க, பிளேஸாக இருக்கிறதுங்க. அண்ட் எல்லா கம்பெனியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. நம்மளதில் வந்து மினிமலே 2 ஆஃபர் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் 7 ஆஃபர் வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கிறத பெருமையாக நான் சொல்ல ஆசைப்பட்றேங்க. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங்கு, டிப்ளமா இருந்தாலுமே வந்து இங்கே படிக்கலாங்க. அண்ட் என்ன லைக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ஏரோனாட்டிக்கல், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க. ஈவன் பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, லைக் இவங்க எல்லாம் பிஏ ஃபிசிக்ஸ், இவங்கெல்லாம் கூட வந்து நம்மகிட்ட படிக்கலாங்க. யாரெல்லாம் இது படிக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாங்க. சார் நான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நான் ஆர்ட்ஸ் டிகிரியாக இருக்கேன் சார், இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கேன், டிப்ளமாவாக இருக்கேன் சார் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. அண்ட் ஐடிக்குள்ளே நுழைய முடியுங்க. அது என்ன லைக் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம்னா மெக்கானிக்கல், சிவில், ஏட்டு, ஆட்டோமொபைல், ஏரோனாட்டிக்கலுங்க, அட பிஏ இங்கிலீஷு, பிஏ ஹிஸ்ட்ரிலாம் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே வந்து வேலைக்கு போக முடியும், ஐடிக்குள்ளே நுழைய முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. 0 knowledgeங்க, ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வருவோம். ஓகேவா? ஐடி கோர்ஸை பொறுத்து 2 வகையான கோர்சஸ் இருக்குது, ஒன்று கோடிங், இன்னொன்று நான் கோடிங். ஸோ நெட்ஒர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நான் கோடிங்கில் வரும். கோடிங்கில் வந்து இந்த வெப் டிசைனிங், மொபைல் ஆப்லாம் வருங்க. நீங்கள் இந்த ஃபீல்டையும் போகலாம், நான் கோடிங்லையும் போக முடியும். ரெண்டுத்துக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதில் எதுவாக இருந்தாலுமே பேசிக்ஸில் இருந்து நாங்கள் நடத்துகிற தொட்டு எந்த ஸ்டூடெண்ட்டாலையும் படிக்க முடியும், ஐடிக்குள்ளே நுழைய முடியுங்க. நம்மகிட்ட எப்படி வந்து இவ்வளோ பேர் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா வந்து நம்முடைய டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தமிழில் நாங்கள் சொல்லித்தரோங்க. ஏன்னா நாலேஜ் வேறங்க, கம்யூனிகேஷன் வேறங்க. முதல்ல நாலேஜை வந்து நம்ம தாய்மொழியில் படிச்சுக்கணுங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்த பின்னாடி வந்து இன்டர்வியூக்கு தகுந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நாங்களே டெவலப் பண்ணி விட்டுருவோங்க. ஸோ இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி கம்யூனிகேஷனும் சொல்லி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட முடியுங்க. இதுதான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்க. நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் கிளாஸஸ் மாதிரி இருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 மாதம் வந்து பேசிக் லெவல் ட்ரைனிங் அண்ட் 3 மாதம் வந்து அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங். இந்த அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங்கில் வந்து லைவாக ஒரு கம்பெனியில் போய் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே செஞ்சு பார்த்துருவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜோட தான் வந்து கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு முதல்ல போறாங்க, கம்பெனில போய் வொர்க் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்மளோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து 22,000 ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அது மாறுங்க. ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா லைக் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க கம்பெனியில் சொல்லிடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க, இவங்ககிட்ட படிக்கலாமா, புரியுமா, வேலை கிடைக்குமான்ற ஒவ்வொரு கேள்வி இருக்குங்க. அதுக்கான ஒரே பதிலுங்க, நான் 22 வருஷமாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கேன். இந்த கம்பெனி கஷிவ் இன்ஃபோ 12 வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியிலங்க. 1000க்கணக்கான மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க.
இது இல்லாமல் வந்து யூடியூப் சேனலும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எஜுகேஷனல் சேனல், எஜுகேஷனல் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு நான் சில்வர் பட்டன் காமிக்கிறேங்க. ஸோ ஒரு சேனல் கிடையாதுங்க, ரெண்டு சேனலில் வந்து நான் சில்வர் பட்டன் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு சில்வர் பட்டனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னொரு சில்வர் பட்டனுங்க. என்னடா சில்வர் பட்டனை வந்து பெருசாக காமிக்க நீங்கள் நினைப்பீங்க, ஒன்றே ஒன்று தான், எங்ககிட்ட வாங்க 100% வேலை கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து லைக் கீழே காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாங்க. இதெல்லாமே அப்ளிகேஷன் பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், kaashiv.info.com/apply இருக்குங்க. இது இல்லாமல் நம்மளோட ஆஃபீஸ் மதுரவாயில் இருக்குது, நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம், காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.